ஏய் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னு பார்த்தா சண்டே வேறு. ஸோ ஒரு ஃபீல் குட் ஃபேண்டசி காமெடி மூவி பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவியும் போடணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இந்த படம் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மைல்டான ஒரு படம் தான், ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம். ஃபேமிலி இல்லாமல் ஆர்ஃபனேஜில் வளர்கிற நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு சின்ன பையன். ஃபேமிலி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கம், வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ், இதுக்கு மத்தியில் அவன் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அவனுக்கு ஒரு லக்கி ஷூ கிடைக்குது. அந்த ஷூ கிடைச்சதுக்கு அப்புறமா அவன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுது, ஸோ அவன் வாழ்க்கையில் நடந்த சாகசங்கள் என்ன, அட்வென்ச்சர்கள் என்ன, இதெல்லாம் வந்து பயங்கர அட்வென்ச்சரஸாக கூடவே வந்து எமோஷ்னலாக ஃபேண்டஸியாக நமக்கு சொன்ன கதை தான் லைக் மைக். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் ஒரு சின்ன பையன் ஜட பின்னிக்கின்னு பார்க்கறதுக்கே மினி வில் ஸ்மித் மாதிரி இருக்கான்ல, இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ கேல்வின். கேல்வினை பற்றி சொன்னோம்னா அவனுக்கு உலகத்திலேயே மூணு விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல ஒன்னு பேஸ்கெட் பால், அதுக்கப்புறம் ரெண்டாவது இவனுக்குன்னு இருக்க ஒரே ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னடா ஒரே ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்கா, இந்த பையன் பேர் வந்து மார்ஃப், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேர் வந்து சைனா பொண்ணு. இதை தாண்டி நம்ம கேல்வினுக்கு மூணாவது ஒரு விஷயம் பிடிக்கும். அது என்னன்னா ஒரு பாசமான ஒரு அழகான ஒரு ஃபேமிலிக்காக ஏக்கத்தில் இருக்காங்க. என்னன்னா இவங்க விளையாடிட்டு இருக்காங்களே, இது வந்து ஒரு சாதாரண பிளே கிரவுண்ட் கிடையாது, இது ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிற பிளே கிரவுண்ட். எஸ் இவங்க எல்லாருமே அனாத குழந்தைகள் தான். ஸோ நம்ம கேல்வின் இப்போ அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட வந்து பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். ஸோ அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது ஹீரோ டீமை காமிச்சாச்சு, வில்லன் டீமை காமிக்கணும் இல்லையா. அப்போ ஒரு டீம் வருது புல்லிங் பண்ணுறதுக்குனே வருது. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசி. ஆசி வேணும்னே வந்து கேல்வின் கிட்டே வம்பு கிழக்கிறான். அப்போ வந்து நம்ம பசங்க தடுக்கிறாங்க, மச்சா மச்சா அவன் வேணும்னு வம்பு எடுக்கிறான் வேணாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜார்டனுடைய ஜெஸியை போட்டுட்ருக்காரு. அதை வந்து அந்த ஆசியை கலைக்கிறான். இவர் பெரிய மைக்கேல் ஜார்டனு, அவர் ஜெஸி போட்டால் நீ மைக்கேல் ஜார்டன் ஆகிடுவியா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மைக்கேல் ஜார்டனாக ரொம்ப பிடிக்கும். ஏ ஓவராக பேசாத, என் கூட முடிஞ்சால் போட்டி போட்டுப்பாரா நம்ம வந்து ஓகேடா நான் வின் பண்ணிட்டேன்னா அந்த ஜெஸி எனக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே பாரு மச்சான் வேணாம் அவன் வேணும்னே உனக்கு வம்பிடுகிறான் போகாத நீ தோத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க சொல்கிறாங்க. யாரை பார்த்து தோத்துறன்னு சொல்கிற, என்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குது நான் ஜெயிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்வின் களத்தில் இறங்குறாரு. ஆனால் ஆசி பார்த்தீங்கன்னா செம்மாயிட்டு ஒரேடியில் பால் வச்சு எங்கேயோ தோத்திடுறான். அவ்வளோதான், உள்ளே வந்து உட்காந்துனுங்கிறாரு உம்முன்னு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசி அந்த ஜெஸியை போட்டுக்கிட்டு வேணும்னே வந்து அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு கிழிச்சு கிழிச்சு காமிக்கிறான். இது ரெண்டா அப்பயே சொன்னோம் அப்படின்ற மாதிரி பசங்க சொல்கிறா, விட்ரா மச்சான் இந்த மாதிரி ஜெஸி எங்கிட்ட அஞ்சா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ டிவியில் வில் ஸ்மித்துடைய ஒரு படம் போயிட்டுருக்கு. அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு படம். இதை பார்த்தோன்னே நம்ம கேல்வின் வந்துச்சே இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி இருந்தால் எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசனை இருக்கும்போது டமால்னு டிவி ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த ஆர்ஃபனேஜுடைய ஒரு மேனேஜர் மாதிரி வந்து போதும் போதும் வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால்ன்றது வந்து ரொம்பவும் ஃபேமஸ். அப்படி ஒரு ஸ்டேடியமில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஒன்று போயிட்டு இருக்குது. மக்கள்லாம் வந்து ஆரவாரமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு இவங்க சாக்லேட் விற்கணும் இந்த பசங்க. ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற எல்லாருமே வந்து சாக்லேட்டை விற்றுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வேலைகள் பார்த்து தான் அந்த ஆர்ஃபனேஜே நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாக்லேட் இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெளியிலேருந்தே மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ரொம்ப பிடிக்கும். அந்த டீமுக்கான மேட்ச் தான், வேற ஒரு டீம் கூட அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டு இருக்காங்க. இவன் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு டே இப்படி போங்கடா அப்படி போங்கடான்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் நம்ம கேல்வின். ஏன்னா இவனுக்கு பயங்கரமாக இந்த பேஸ்கெட் பால் இன்ட்ரெஸ்ட். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஆள் சப்போர்ட் பண்ணுற டீம் அன்றைக்கி தோத்துட்டு சாம கடுப்பில் இப்போ வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமுடைய கோச் வந்து பார்த்தீங்கன்னா சம கோவத்தில் வெளியில் அவங்க காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பார்க்கிங்கில். அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஆள் மச்சான் ஒன்றும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கோச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் விற்க போயிடறான். ஆக்சுவலி அவன் சாக்லேட் விற்க போல, கோச்சு சார் என்ன சார் இப்படி விளாட்றாங்க இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா, ஆக்சுவலி அவர் கரெக்டாக பாஸ் பண்ணியிருந்தான்னா ட்ரேசி வந்து போட்டிருப்பார் சார், ஆனால் ஏன் இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து அந்த டீமை பற்றி அவன் பேசுதை பார்க்குற கோச் வந்து இந்த வயசில் இவ்வளோ நாலேஜ் அவனுக்கு. சரி ஓகே 10 மணி ஆகுது, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன பையனி அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க நாங்களாம் வந்து அனாதைங்க, இங்கே சாக்லேட் வித்து தான் எங்கள் பொழப்பே நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, சரி இவ்வளோ பேசுறீங்க என்னைக்காச்சும் உள்ளே வந்து மேட்ச் பார்த்துருக்கா ஸ்டேடியமுக்குள்ளன்னு போது, நான் சார் இப்போ தான் சொல்கிறேன் சாக்லேட் வித்து தான் பொழப்பே நடத்துறோம்னு சொல்லிட்டு உள்ளே வர அளவுகளாக எங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இவர் கொஞ்சம் காசியம் கொடுத்துட்டு நாளைக்கு நீயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே வந்து பார்க்குறீங்க நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரே சந்தோஷம் நம்ம ஆளுக்கு, டே மச்சான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த சீன் அப்படியே கட் ஆகி அடுத்த நாள் ஆர்ஃபனேஜில் தான் காட்டுறாங்க. பசங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக டிப் டாப்பாக ரெடியாக இருக்காங்க, நம்ம மேட்ச்சுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. என்னன்னா இந்த ஆர்ஃபனேஜில் வந்து ஒரு டே, அந்த டேயில் வந்து நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து இங்கே இருக்க குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்த உடனே ஒருத்தவங்க வந்து எவ்வளோ அழகாக இருக்காம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைய வந்து கொஞ்சிட்ருக்காங்க. அப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பசங்களை காட்டுறாங்க. இவங்க கொஞ்சம் வளர்ந்த பசங்க இல்லையா, இதே மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி என்னை யாராச்சும் கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்க, அப்போ பின்னாடி அந்த பரமேதிரி ஆஸ் வந்து என்ன சொல்கிறானா, எங்கள் பார்த்து தம்பி ஒரு நாய் வாங்க கடைக்கு போனாலே குட்டி நாய் தான் வாங்குவாங்க, வளர்ந்த டாகை யாரும் வாங்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம கதி, சின்ன பசங்களை மட்டும் தான் கூட்டு போவாங்க, நம்ம கதியெலாம் அதோ கதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுக்கு பயங்கர டிசப்பாயின்ட்
பாயிண்ட் ஆகிடுது. அப்படியே வெளியில் வந்து உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சிஸ்டர் வராங்க, இந்த பழைய பொருட்கள்லாம் கொண்டு வராங்க இல்லையா. ஸோ இவங்ககிட்ட ஒரு பாக்ஸ் கொண்டு வந்துட்டு இது வந்திருக்கு பா, டொனேஷனாக வந்திருக்கு, என்ன வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஒரு ஸ்னீக்கர் வந்து அப்படியே போத்துன்னு கீழே விழுது. ஸோ அந்த ஷூஸ் எடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்படியே போட்டு பார்க்குறாரு, என்னடா இது இவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னு போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த சிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது யாரோ பேஸ்கெட் பால் பிளேயர் தான், அவர் சின்ன வயசுலேருந்து இது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாராப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனது பேஸ்கெட் பால் பிளேயரா, எனக்கு தெரியாத பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூ அப்படி இப்படி திருப்பி பார்க்கும்போது உள்ள வந்து எம்ஜேன்னு போட்டுருக்குது. எம்ஜேனா மைக்கேல் ஜார்டன், அப்படின்னா மைக்கேல் ஜார்டன் என் தலை யூஸ் பண்ண ஷூவோட ஆயுது அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த ஆசி பையன் வரான், வந்து ஷூ ஓப்பனிங் டே மைக்கேல் ஜார்டன் யூஸ் பண்ண ஷூ, அது எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுக்கிறான். அப்படி மாறி மாறி பிடிச்சி எழுத்துக்கிறானு இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கத்திட்டே இருக்கும்போது அவன் புடிங்கிறான், புடிங்கிட்டு ஓ என்ன இந்த ஷூ எனக்கு தரமாட்டியா, சரி ஓகே நீ தான் ஃபர்ஸ்ட் எடுத்தியா, இந்த ஷூ உனக்கு இருக்கக்கூடாது எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு அடிக்கிறான். அது நேராக போயிட்டு கரண்ட் கம்மியில் நல்லா சுற்றிக்குது. அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே வந்து அமைதியாக பத்திராப்பல் அன்னைக்கு ராத்திரி காட்டுறாங்க, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, வெளியில் பயங்கரமாக மழை அடிச்சுட்டு இருக்குது, ஆனால் நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல, அந்த ஸ்னீக்கரையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் பக்கத்தில் இருக்க மார்ஃபை எழுப்புறாரு, டேய் எந்திரா என்னடா நல்லா தூங்கிட்டு இருக்க, நானே சோகத்தில் இருக்கேன், அந்த ஷூ எப்படியாவது எடுக்கணும் மச்சான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, டேய் என்னடா பேசினுக்கிற மழை அடிச்சுனுக்குதுடா, நாளைக்கு காலையில் ஏதாவது ட்ரை பண்ணலாம் போது, இல்லை இல்லை எனக்கு இப்போவே வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை எழுப்பி கூட்டின்னு போகிறாரு. மூணு பேரும் அடிக்கிற மழையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெயின் கோட்லாம் போட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, அதில் ஏறி எப்படியாவது எத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போயின்னு இருக்காரு நம்ம ஹீரோ. டேய் பார்த்து போடா கீழே கீழே விழுந்துற போகிறான்னு போது எல்லாம் எனக்கு தெரியும் அமைதியாக இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த ஷூவை எடுக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. நல்லா ரீச் பண்ணி பார்க்குறாரு, அந்த ஷூவை அவரால் ரீச் பண்ண முடியல, இருந்தாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை கரெக்டாக தொடும்போது அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல ஒரு மின்னல் அடிக்க அந்த மின்னல் அப்படியே கரண்ட் கம்பியில் பாஸ் ஆகி அந்த ஷூவிலும் அடிக்குது, ஹீரோ மேலேயும் அடிக்குது, பொத்துன்னு கீழே விழுறா போல அந்த ஷூவை பிடிச்சிட்டு ஷூவை விடலையே. இப்போ அந்த ஷூவை தான் காட்டுறாங்க, அப்படியே அந்த லேஸ்லலாம் அப்படியே அந்த மின்னல் பரவுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த மேட்ச் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. நேராக உள்ளே போயிட்டு கவுண்டரில் இந்த மாதிரி கோச் வந்து எங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான்னு சொன்னோம், எடுத்து ஒரு அஞ்சு டிக்கெட் நீட்டு வாங்கலாம். அப்படியே நம்மால் ஒரே கெத்தாக அந்த டிக்கெட் எல்லாம் எடுத்துன்னு வந்துருக்காரு, வாமச்சா இந்த ஸ்டேடியமே நம்பளுது, நம்ம எங்கே வேணாலும் போய் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஆசியோட டீம் வராங்க சாக்லேட் விற்கிறதுக்காக. தம்பி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஸ்டேடியம் வெளியே சாக்லேட் விற்றுருக்க போற, உனக்கு ஏதாவது உள்ளே வரணும்னு ஆசை இருக்கா, இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் காமிச்சு வா 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 வெக்கலாம் படதவா அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தனமே அந்த பையனும் கூட்டு போயிடாரு. ஸோ ரொம்ப நாள் ஆசை, ஒரு கனவுனே சொல்லலாம் நம்ம ஹீரோக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ஆரவாரமாக உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்க்குறானுங்க இந்த ஓசி பையன், என்னன்னா அவங்க ஓசின்னு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு என்ன டீம்னா, நம்ம ஹீரோடைய ஃபேவரட் டீமான நைட்ஸ் டீம் தான் வந்திருக்காங்க. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது, ஆனால் அந்த நைட்ஸ் டீம் வந்து ப்ராப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல இன்றைக்கி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோவில் வந்து ஆஃப் டைம் ஷோ வந்து பண்ணுவாங்க, அதாவது ஒரு இன்டர்வல் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஸ்பெஷலாக அதில். ஸோ இதில் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த டீமில் வந்து ஸ்ட்ரேசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நாங்கள் குழுக்கள் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கெட்டை ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம், அந்த டிக்கெட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்ட்ரேசி கூட வந்து ஒன் மினிட் வந்து கேம் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஆரவாரம் பண்ணுறாங்க. ஸோ இது சும்மா ஒரு பப்ளிசிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி குழுக்கள் முறையில் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு டிக்கெட் வருது, ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க, ஓகே இந்த செக்ஷனில் இந்த ரோவில் இந்த நம்பர் பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ, அப்படியே அவனால் நம்பவே முடியல, அப்படியே குதிச்சுட்டு இருக்கும்போது அப்பயும் அந்த ஆசை வந்து டே அந்த டிக்கெட் எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடுங்க வரும்போது இவனுக்கு இதே வேலையாக போச்சு, ஏ ஓட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பசங்களாம் தடுத்து நம்ம ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே பயங்கர மாசா உள்ளே வந்து மைக்கை வாங்கி ஒரு பாட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடறாரு. ஆக்சுவலி வெதர் இஸ் ஸோ குட், இங்கே நான் வெதர் ரிப்போர்ட்லாம் நான் வந்து சரியாக செக் பண்ணல, எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஒரு பெரிய பிளேயர் மாதிரி பேசிட்டே இருக்கும்போது, தம்பி நீங்கள் ஒரு நிமிஷம் தான் விளாட போறீங்க, உங்கள் ஃபேவரட்டான பிளேயர் கூட விளாட போறீங்கன்னும் போது தலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் அடிச்ச ஷூவை வந்து அப்படியே வந்து லேசை வந்து டை பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது மைக்கிலுடைய ஷோ தானே, மேக் மீ லைக் மைக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் படத்துடைய டைட்டில், லைக் மைக் அதை சொல்கிறாரு. சொல்லிட்டு ஏஞ்சி வந்தோன்னா நம்ம ஸ்ட்ரேசியை காட்டுறாங்க. இவர் வந்து பயங்கரமான ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர், ஒரு சின்ன பையனும் போது என்னடா அப்படி ஈஸியாக உனக்கு விட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி தலையெல்லாம் பிடிச்சி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக போய் தட்டுறான் பார்த்துங்க, கோலில் விழுந்துடுது, பேஸ்கெட்டில் விழுந்துடுது. உடனே அந்த ஸ்டேடியமே ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படியா, அந்த நேரம் பார்த்து போட்டியா, சரி இப்போவா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரேசி நிற்க, மறுபடியும் நம்ம பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்க்கு கொடுத்து கரெக்டாக போட்டு விட்டுறான். இப்போ டீம் மேட்ச்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரேசியை கலகிறாங்க, என்ன பொடி பையன் கோல் போடணுங்கிறான் நீ பார்த்து நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் என்ன பண்ணுறாரு, சட்டையெல்லாம் கழட்டிடுறாரு. டேய் என்னடா என்னைய அசிங்க பற்றிட்டல, இப்போ போடுறா பார்க்கலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஜம்ப்பு தான், அப்படியே அந்தரத்தில் பறந்து போயிட்டு அந்த மூணாவது கோலை போடுறான் பாருங்க, மூணே ஷாட்டில் மூணு கோலு. இப்போ அந்த ஸ்டேடியமில் இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க, என்னடா இந்த பையன் எப்படி பண்ணிட்டான், இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்டேடியமே கை தட்ட ஆரம்பிக்கும் பாருங்க. அவ்வளோதான், இதை பார்த்த மேனேஜர் கோச் எல்லாம் வந்து அடுத்த நாளே வந்து ஆர்ஃபனேஜுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம கால்வினை வந்து ஒரு நாளைக்கு கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி எங்கள் டீமில் வந்து அவன் விளாட்ணும் அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம மேனேஜர் சொல்கிறான். டே ஒரு நாளைக்கு $5,000 தரணும் போது எப்பா அவனை கூட்டின்னு போங்க, எத்தனை
எத்தனை நாள் வேணாலும் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வெளியில நம்ம கேள்வினை தான் காட்டுறாங்க. நம்ம மார்பி கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட வந்து மச்சான் இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா, இந்த லக்கி ஷூ தாண்டா, இதை காலில் போட்டால் அப்படியே கிர்கல் ஆயிடுச்சு, அப்படி மைக்கேல் ஜார்டன் மாதிரியே ஃபீல் பண்ண, எப்படி போட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்க. இதை தூரமாக இருந்து அந்த ஆசி பையன் கேட்டுட்டு இருக்கான். அவ்வளோதான், இப்போ அடுத்த நாள் நம்ம ஆள் வந்து கோட் சூட்லாம் போட்டுக்கின்னு பயங்கர மாசா ஒரு பிளேயருடைய ரூம்குள்ளே போகிறாங்க அப்படின்னா வேற லெவலில். அப்படி டோர் ஓப்பன் பண்ணா நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போய் நிற்கிறான். என்ன எல்லாரும் பார்த்தா 6 அடி 7 அடிக்கு மேலே இருக்கானுங்க. ஏ தோடா உன தோக்கடிச்ச பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ட்ரேஸி வேற கலக. நான் சார்ண்ணா நான் வந்து வேணும்னே பண்ணலாம் அப்படின்னு போது, டே ஓவரா பண்ணாத, சரி எனக்கும் தெரியும் ஏதோ ஃப்ளூக்கில் பண்ணிட்டேன், சரி சரி வா உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இவனுக்கான ஜெர்சி அண்ட் ஷூஸ் வருது. அப்போ வந்து என்னது இந்த ஷூவை போட்டு விளாடணுமா, அப்போ அந்த ஷூ அப்படின்லாம் சொல்லும்போது, தம்பி இந்த ஷூவை போட்டு ரெடியாவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி ஓகே இது போகுது, உன் நேரம் கோச் கிட்ட போயிட்டு கோச் உங்ககிட்ட ஒன்று கேட்டுமா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க நீ ராத்திரி, நான்லாம் ஓவராக பந்தா காமிச்சிட்டு வந்திருக்கேன், நான் விளாட வந்தேனே, எந்த பொசிஷனில் என்ன இறக்கி விட போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, தம்பி நீ ஆடின அழகெல்லாம் நான் பார்த்தேன், உன்னை விட சீனியர்ஸ்லாம் இருக்காங்கப்பா, உன்னை உள்ளவ கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டாக தான், அது மட்டும் இல்லாமல் உன்னை கொண்டு வந்தால் பப்ளிசிட்டியாக இருக்கும் சொல்லிட்டு தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்கோம், அதனால் ஒரு ஓரமாக தான் நீ உட்கார போறேன்னும் போது நம்ம ஆளீரோ வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுறாரு. சரி ஓகே இதையாவது அங்கேயாச்சும் ஒரு ஓரமாக உட்காருவோம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமில் இருக்கிறவருக்கு வந்து கை காட்டுறது, தலை பெரிய ஃபேன் தலை நான் அப்படின்னு சொல்லிட்டு, டே என்னடா பண்ணுறேன் எங்கள் டீம் உட்காந்து அவனுக்கு கை காட்டுறே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு பிடிச்சி பின்னாடியே தள்ளுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம நைட்ஸ் டீம் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ரொம்ப மோசமாயிட்டாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அடிச்சு லீடுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இவங்களால் வின் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதான் அவன் டீம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி கும்பலாக கூடி பிளான்லாம் போட்டுட்டு இருப்பாங்களே, கோச் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மால் போய் பார்க்குறோம் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு, பார்த்தா நம்மால் எலி குஞ்சு மாதிரி இருக்காரு, ஒன்றுமே பண்ண முடியல, அதனால் பூந்துக்கு இந்த உள்ளே போயிட்டு தலை நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேம் பிளானை வந்து நம்ம சொல்கிறோம். இந்த கேம் பிளானை கேட்ட உடனே இது சூப்பராக வேற லெவலாக இருக்கே, இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க இவன் டீமில் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு கோச் வந்து என்னது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு போது, நான் சொல்கிறது கேளுப்பா இவனை இறக்கு இவன் விளையாடவான்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி விடவெடுத்து போயிடுது, காலை பார்க்குறான் பார்த்தா இவங்க கொடுத்த ஷூ அந்த மைக்கேல் ஜார்டன் ஷூ கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஷூட்டே வந்து இவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க பால, டீ மேட்ச் ஆரம்பித்த உடனே அம்மாவில் கையில் பால வாங்கி திருத்துன்னு முடிக்கிறான், ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஷூ இல்லை, அப்படியே பயந்து போய் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் ஸ்டேசிக்கிட்டே போகிறான், மாறி மாறி கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. டீ என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு நிமிஷம் இருக்குங்க உச்சா வருது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாப்புல இதை பார்க்குறாங்க. இதுதான்ப்பா சின்ன பசங்களே கூட கூடாது, உச்சா வருதுன்னு பாத்ரூம் ஓட்டாமல் பாருங்க எவ்வளோ நேரத்தில் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நான் மால் வந்து லேண்ட் ஆகிறாப்புல, என்னன்னா அந்த மின்னல் அடிச்ச ஷூ போட்டுக்கிட்டு வந்து லேண்ட் ஆகிறாப்புல, அவ்வளோதான் இப்போ கொடுங்கடா பால அப்படின்னு சொல்லிட்டு பால் கைக்கு வந்தாலே ஷூட்டு தான், இந்த பாஸ்லாம் கிடையாது நேராக போயிட்டு பேஸ்கெட்டுக்குள்ளே போடுறது தான் ஒரு வேலையை. ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறான் மால் அந்த ஷூ மூலயமா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா தோக்கக்கூடிய நிலமையில் இருந்த அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி வின்னும் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சொல்லவே தேவையில்ல, பயங்கர ஃபேமஸ் ஆகிறாப்புல பேட்டிலாம் கொடுக்குறாப்புல. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மேட்ச் வேறு இடத்துல நடக்க போகுது. ஸோ ஃப்ளைட்லலாம் கூட்டின்னு போக போகிறாங்க, டெட்டா ஃப்ளைட்லலாம் கூப்பிட்டு போக போகிறாங்க, ஜன்னல் சீட்டு கச்சா நல்லாயிருக்கும், என்னடா துணியுது இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி போடுறாப்புல நம்ம ஆள். அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்னு வச்சு மேனேஜ் வர்றாரு, வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இப்போ வந்து உன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக வராங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசை, ஓ அப்போ என்ன அடாப்ட் பண்ண வராங்களா நான் இங்கேருந்து போயிடலாமான்னு சொல்லும்போது, ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து உனக்கு மூலியமாக வர மணினால தான்ப்பா இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது, அண்ட் ஆல்சோ அவங்களாம் ஏமாற்ற பார்ப்பாங்கப்பா நீ ஃபேமஸாக இருக்கன்றதுனால தான் அடாப்ட் பண்ணதுக்கே வராங்க, அதனால நான் தான் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ என்னன்னா இந்த ஆர்ஃபனேஜ் இவன் மணியில் ஓடிட்டு இருக்கிறதுனால இவனை இப்போ யாரும் அடாப்டும் பண்ண முடியல, விடமாட்டான் இந்த மேனேஜர். இதை நம்ம ஹீரோ பார்க்குறான், சரி ஓகே விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளைட்டில் தான் போயின்னு இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறாரு, அதுவும் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் வேறு, ஜாலியாக சேரில் உட்காந்து சுற்றினுக்கிறாப்புல. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு மென்டர் மாதிரி இருப்பார், அவர் வந்து நேராக நம்ம ட்ரேசிக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த பையன் சின்ன பையன் இவனுக்கு எதுவுமே தெரியாது, அதனால உன் கூட தான் அவனை ரூமில் போட்டிருக்கோம், நீ தான்ப்பா அவனை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்போது, ஐயோ தலைவரே இந்த சின்ன பையன் கூடயா என்ன விட்டுருங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பொதாலனு விழுறான் அவன் சேர்லேருந்து, இல்லைங்க முடியாதுங்க உங்கள் கூட தான் அவன் கொடுக்க சொல்லி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மூஞ்ச தூக்கி வச்சுக்கணும் அப்படியே வண்டியிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காப்புல ட்ரேசி. நம்ம பையன் வந்து இறங்கி வந்துட்டு, அண்ணன் ட்ரேசி என்ன உங்கள் கூட தான் நான் ரூம் ஷேர் பண்ணுமாமே, ஆக்சுவலி நீங்கள் தான் என் கூட ரூம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், பரமபதம் விளாட்லாம், மூணு சீட்டு விளாட்லாம், ராஜா ராணி கூட விளாட்லாம், என்ன ராத்திரியில் தூங்கும்போது கொஞ்சம் உச்சா மட்டும் போவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ கடவுளே என்னை இப்படி சோதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்தா இவ்வளோ பெரிய ரூம் நம்ம காத்தால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமே அட்டகாசம் பண்ணுறான், ஐயோ ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிட்டே இருக்க. அன்னைக்கு ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேசி வந்து எங்கேயோ டிப் டப்பாக கிளம்பிட்டு இருக்காரு, இல்லை இவரு அப்புறம் ப்ரோ எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, ஏ தம்பி இதெல்லாம் பெரியவங்க மேட்ரு என் கூடலாம் நீ வரக்கூடாது, நீ ரூம்லேயே சம்மத்தாக இருக்கணும்னு போது, தலை பசியுது தலை என்ன என்ன பண்ண சொல்கிற ரூம்குள்ளன்னு போது
போது அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குங்க. வா ரூம் சர்வீஸ் கால் பண்ணு, எது வேணாலும் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சாப்பிடு என்ஜாய் பண்ணு அப்படின்னும் போது, அப்படியா எது கேட்டாலும் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு அவர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, ஓகே கால் பண்ணி கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு, தலை என்ன இருக்குது என்ன வேணும் சார் உங்களுக்குன்னும் போது, இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுறாப்புல கட் பண்ணால் எல்லாமே ரூமுக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டு அறபோதையாக பார்த்துட்ருக்காப்புல, ஐயோ ஹேங்கோவர் ஆயிடுச்சே, தலைலாம் வலிக்குதே, ஏடா பண்ணுறது, டே ஸ்ரேசி எங்கடாகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ட்ரேசி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை ரூமுக்கு கூப்பிட்டு வர்றாரு. உள்ளே வந்து பார்த்தா அலங்கோலமாக இருக்குது, கந்த குலமாக பண்ணி வச்சிருக்கான். அவர் உள்ளே கூட்டினு வந்தவர், ஐயோ ஐயோ இவன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கான், அது ஒன்றும் இல்லை, ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் போனேன், இன்னும் வரல பாரு, வா நம்ம போய் கூட்டு வரலாம் கையோட, முதல்ல இங்கே இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போகலான்னு பார்க்க, டோர் ஓப்பன் பண்ணி நாப்பாடா இப்போதான் கண்ணே நல்லா தெளிவாக தெரியுது, தோ பாடுறாக்கா எகா யாருக்கா நீ இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னோம், டேய் இது நம்ம கேல்வின் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமான ஃபேன் போலுது நம்ம கேல்வினுக்கு. இவனை நான் பாப்பான்னு நினச்சி கூட பார்க்கலப்பான் போது அப்படியே கட் பண்ணா, இவர் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசார் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தா. இங்கே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆளை கேல்வினை பார்த்துக்கிறாங்க, என்னடா ஆச்சு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்குறா, அப்படிதாங்க அப்படியே கொஞ்சம் தடவி தடவி கொடுங்கக்கா, ஓசியில் கச்சிதுன்னு ஊசி போடுற அளவுக்கு சாப்பிட்டேங்க்கா, நீங்கள் தடவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருக்கா, இங்கே செம்ம காண்டில் உட்காந்துருக்காரு ஸ்ரேசி. அவ்வளோதான் பிளானெல்லாம் முடிஞ்சு போச்சு, இவர் வாடா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நம்மளால் உட்காந்து நான் வெறுப்பேற்றுற மாதிரி, என்ன ஸ்ரேசி ப்ரோ எல்லாமே சொத பீச்சு போலுது, உங்கள் பற்பல கனவுகளில் நான் காலை ஊட்டம் போலுது அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கடே, ஒழுங்காக தூங்கினான் போது, என்னது அப்படியே தூங்குறதா, வாங்க ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இவன் யூஸ்வலி டெய்லி ஆர்ஃபனேஜில் பண்ணுறது தானே, என்னடா ப்ரேயர்லாம் பண்ண சொல்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு போது, சீச்சி தலை இப்படிலாம் டிசிப்ளின் இல்லாமலாம் இருக்கக்கூடாது, நாளைக்கு நம்ம மேட்ச் வேறு இருக்குது, நீங்கள் என்னென்ன ப்ரேயர் இல்லாமல் பண்ணுறீங்க, அப்புறம் தோத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க, அட பாவி தயவு செய்து வாய் வைக்காதரா, ப்ரேயர் தானடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. ஸோ அங்கே ஒரு ப்ரே பண்ணுற மாதிரியே ஒரு பண்ணுறாரு. கட்சியில் வந்து சரி ஓகே அம்மா அப்பாக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை போய் படு அப்படின்னும் போது, நம்மளுக்கு இப்போ தான் தோணுது, என்னது யாருமே இல்லையா, அப்போ நீங்களும் என்ன மாதிரி அனாதானா, சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் மேட்சுக்கு எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பையன் வந்து வேணும்னே ட்ரேசியை கலாச்சிக்கிட்டே இருக்கான், ஒரு சம்ப காண்டாவது டாமன் செரி மாதிரி ஆகிறாங்க இவங்க ரெண்டு பேரும். இப்படியாக அன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்குது. அங்கே மேட்சுக்குள்ளே போனால் கையில் ஒரு புக் எடுத்துக்குது, ஆனால் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கண்ணா பயங்கரமான ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம் கூட போயிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ நம்ம டீம்லேருந்து வராரு டே, அவன் ஆப்போசிட் டீம்டா வாடா டே பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு வந்து விட, இப்போ மேட்ச் ஆரம்பிக்குது அவ்வளோதான். நம்ம ஆள் ஷோ போட்டு ரெடி ஆகிட்டாரா, சும்மா பொழந்து கட்டுறாப்புல, என் கையில் வந்தால் பாலு ஆயிடும்டா கோலு, இதுக்கெல்லாம் காரணம் என் காலுன்னு சொல்லிட்டு 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 அந்த கோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். யாராலே நம்ப முடியல ஒரு சின்ன பையன் இப்படி வளர்றானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இவன் விளையாடுனதுனால ஏகப்பட்ட ட்ராஃபிஸ் வருது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மேட்சுங்க, நம்மால் ரேஞ்சே மாறுது. ஒரு பக்கம் என்ன இன்டர்வியூ கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் டீமே வந்து இவர்கிட்ட தான் ஐடியாலாம் கேட்குது. இந்த மாதிரியே ஒரு ஓவர் நைட்டில் வந்து ஒபாமா ஆயிடுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஃபேமஸான பர்சன் செலிபிரிட்டி ஆகிட்டாரு. ஆனால் இருந்தாலும் அவருக்கு இன்னும் வீடு வந்து அந்த ஆர்ஃபனேஜ் தான், ஏன்னா இது வரைக்குமே வந்து ப்ராப்பராக வந்து யாரை இவரை வந்து அடாப்ட் பண்ணிட்டு போல. ஸோ இப்போ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த மார்க் பொறுமையாக இருந்துச்சு பார்க்குறான், மச்சான் உங்கள்கூட பேசலாமா, பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டீங்கன்னு போது, ஏ நாலு கண்ணா கண்ணடையை கழட்டி வச்சா நண்பன் கண்ணுக்கு தெரிய மாட்டானாடா, நான் இன்னும் நண்பன் தான்டா, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஷூ தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த ஆக்சி பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்துலேருந்து எழுப்பி சம்மடி அடிச்சு காலிலேருந்து ஷூவை பிடிங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த ஷூவை அவுக்கிற மாதிரி இல்லை, தூங்கும் போது கூட அந்த ஷூவை தான் போட்டுட்டு இருக்காரு, டே குட்ரா இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஷூ தானடா, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க ஆரம்பிக்கிறான். அந்த இடமே வந்து பயங்கரமான கலவரம் ஆகுது, இந்த பக்கம் மார்ஃப் வந்து அடிக்க ஆரம்பிக்க, அந்த பக்கம் இவன் அடிச்சுட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து அந்த மேனேஜர் உள்ளே வந்துடான், உள்ளே வந்து டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை பிரிச்சு விட்டு நம்ம ஆசிய கண்ணா அப்படின்னு தான் ஒழுங்காக படுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன இவனுக்கு ஒன்னே வந்து ஃபேமஸ் ஆகிட்டா சப்போர்ட் பண்ணுவீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, அவன் காலில் இருக்க ஷூ தான், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏய் கண்ணா அப்படின்னா ராத்திரில ஒழுங்கு இருக்காத போய் தூங்கி அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அவனுக்கு மேட்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாங்க. இப்போ கட் பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமில் இருக்க ஒரு பிளேயர் கூட வீடியோ கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ட்ரேசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளில கிளம்பிட்டு இருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ தனியாக போறீங்க, இப்போ அதை நீங்கள் எதாவது வெளில கூட்டு போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு அந்த ட்ரேசி என்ன சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தமே ஆல்ரெடி எனக்கு பயங்கரமாக தலை வலிச்சுன்னு இருக்குது, அதுக்கு தான் மாத்திரை வாங்க போகிறேன், தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன தலை பழகவே மாட்டார் இவர் இவர் இன்னும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, அவன் அப்படி தான்ப்பா அவன் பேரண்ட்ஸ் கூட ஒழுங்காக பேச மாட்டான் அப்படின்போது, எது பேரண்ட்ஸா யாருமே இல்லைன்னு சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவனுக்கு ஒரு அப்பா இருக்காரு, ஏதோ பிரச்சனை போல இது பேசவே மாட்டான் பார்க்க கூட மாட்டான் போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன தலை எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு கட் பண்ணேன். இங்கே நம்ம ட்ரேசி வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, அவர் ஒரு தனிமை விரும்பி போல இருக்குது. ஸோ காரில் வந்து ஜாலியாக வந்து பாட்டு கேட்டுன்னு போயின்னு இருக்கிறாரு, ஸோ சாங் பாடிட்டுருக்காரு, என்னை தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவானே அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டுருக்காரு. திடீர்னு பின்னாடியிலேருந்து எச பாட்டு கேட்குது, அட அவனும் இங்கே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் ஏ ரக்கீட ரக்கீடன்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு. டேய் நீ எப்படா வண்டியில் ஏறின அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அட விடுப்பா நீ காரில் ஏற்ற முன்னாடி நான் காரில் ஏற்றேன், சரி அதெல்லாம் விடு, இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் உனக்கு அப்பா இருக்காராமே, என்ன பிரச்சனை உனக்கு, அப்பா இல்லாத கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு போது, இங்கே பாரு ஆல்ரெடி தலைவலி
இது, இந்த அதிக பிரசங்கித்தனமாக பேசாமல் இங்கே கார்ல ஏறி நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மசிக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் வந்து ஒரு கேர்ள் வந்து என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்க, இவருடைய வயஞ்சிக்கினே இந்த மாதிரி இந்த மெடிசன் வேணுமா அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பயங்கரமான மெடிசன், இதில் ஒரு மாத்திரை போட்டால் உங்களுக்கு தூக்கம் வரும், ஸோ அதை வந்து ரூமுக்கு போயிட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் அப்போ நான் தலைவலி மாத்திரை மட்டும் இப்போ போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயஞ்சிக்கினே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூக்க மாத்திரையும் சேர்த்து போட்டுக்கிறாரு. ஸோ காரில் வந்து ஏறுறாரு, ஏறிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டினே போகும்போது என்னது இது ரோடு பட்டர் மாதிரி இருக்குதுன்னு போது, என்னது பட்டர் மாதிரி இருக்குதா, யோ யோ சைடில் காவா இருக்கியா அதில் கவுத்துற போறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் தான் மட்டை என்ன மாலு, யோ மொட்டை ஏந்திரியா எனக்கு கார் வேற ஓட்ட தெரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. சரி ஓகே நம்மளும் எத்தனை நாளை தான் கார் ஓட்டாமல் இருக்குது, இன்னைக்கு கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி இந்த சீட்டில் போட்டு உக்காந்தா ஹைட்டே பார்த்துல என்னென்னவோ ஆன் பண்ணுறான், வைப்பர் ஆன் பண்ணுறான், லைட் ஆன் பண்ணுறான், அதுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து ஸ்டெப்னியை கொண்டு வந்து போட்டு உக்காந்துன்னு இப்போ ஓட்டுறா ஜிடிஎல் ஓட்டுற மாதிரின்னு சொல்லி ரோட்டில் பள்ளம் மேடலாம் இறக்கி கலவரமாக்கி கடைசியில் எப்படியோ வந்து ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறான். அவ்வளோதான், இப்போ அந்த நாள் அடுத்த நாள் வந்து நியூஸ்லேயே வந்து அந்த நியூஸ்லாம் ஃபேமஸ் ஆகிடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த டீம் வந்து ஒரு மேட்சுக்கு நம்ம கேல்வின் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது மேட்செல்லாம் முடிஞ்சு வரும்போது ஏர்போர்ட்டுக்கு வரும்போது தான் நம்ம இவருக்கே தெரிய வருது, ட்ரேசிக்கே தெரிய வருது, ஐயோ நம்ம பண்ண தப்பால அந்த புள்ளி எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வந்து பேசுகிறாருடி, தம்பி சாரிடா நீ மட்டும் இல்லைன்னா நேற்று நான் ப்ராப்பர் எங்கேயாவது போய் முட்டியிருப்பேன், நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாற்றினேன், ஆனால் உன்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு போது ஆனால் உன்ன இதில் என்ன ஆகுது, இந்த மேட்ச் இல்லைன்னா அத்த மேட்ச் நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகிறாங்க. அவ்வளோதான், நம்மளால் மேட்செல்லாம் முடிச்சுட்டு வன்டாப்பில் வந்து ஸ்கூலுக்கு வன்டாப்பில் படிப்பு ஒழுங்காக சரியாக ஏறல, ரொம்ப நேரமாக ஒரு சம்மு புரியாமல் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து நம்ம கன்னடி பையன் மார்ஃப் வரான், நேராக வந்துட்டு மச்சான் உன்னை அடாப்ட் பண்ணதுக்கு எங்கெங்கோ வராங்கடா ஆளுங்க, எங்களை விட்டுலாம் நீ போக போகிற போல இருக்கு அப்படின்னும் போது இந்த விஷயம் வந்து இவனுக்கு தெரியவே தெரியாது, என்ன அடி இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனா பொண்ணுக்கிட்ட கேட்க, அவன் என்ன சொல்கிறான், ஆமாண்டா நிறைய பேர் உன்னை தேடி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நேராக போய்ட்டு மேனேஜர் கிட்டே பேசுகிறான், யோ எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்ன்றதுதான் ஏன் ஆசை, நீ நான் என் வரவங்கலாம் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, இல்லைப்பா தம்பி நீ ஃபேமஸாக இருக்க, ஆனால் உன்னை வச்சு அவங்க காசு பார்க்க பார்க்குறாங்க, உன்னை வந்து ஒரு சேஃபான இடத்துல நான் தானே கொண்டு போய் விடணும் அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். ஆக்சுவலி இவன் எதுக்காக இது பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவன் அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டா இந்த ஆர்ஃபனேஜுக்கு எப்படி பணம் வரும், இவன் மூலயமா தான் கேம் விளாட்றான், அது மூலயமா தான் அவங்க பணம் கொடுத்துட்ருக்காங்க, அதனால இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் சரின்னு சொல்லிட்டு நம்மளால் விட்டுறாப்புல நேராக இப்போ யாரை பார்க்க போயிருக்கா அப்படின்னா நம்ம ஸ்ட்ரேசி ப்ரோவை தான் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ரொம்ப பெரிய வீடு, இவர் ஆக்சுவலி எதுக்காக வந்திருக்காருனா சம்மு புரியல அதனால் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. உள்ளே போயிட்டு நான் தலை எப்படிக்கிறேன் இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக வருகிற, சரி ஓகே எனக்கு மேக்ஸ் எப்படி மாட்டது கற்று தெரியாது மாதிரி கேட்க அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விளாட்லாம் நம்மன்னு சொல்லிட்டு பயங்கரமாக விளாட்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ட்ரேசி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கத்துறாரு, சம்மு இப்படி தான்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட்டை வச்சு வீடு செவுத்துலலாம் அடித்து கற்றுக் கொடுத்துட்டுருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டை மாற்றி மாற்றி ஊற்றிக்கிறாங்க, ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு விளையாடிட்டுருக்காங்க, ஒரு அழகான பாண்டிங் இவங்களுக்குள்ளே ஏற்படுது. அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் இன்னும் பல மேட்சுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக வின் பண்ணுறாங்க, இந்த பையன் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் என்ன பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்துட்டா போலுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு பயங்கரமாக ஒரு டென்ஷன் ஆகிறார், யாரு வேறு யாருமே கிடையாது அவருடைய அப்பா தான், இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது, பேசி தீக்காத பிரச்சனை எதுவுமே இல்லை ப்ரோ பேசுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு வந்திருக்காப்புல, எனக்காகவாச்சும் போய் பேசுங்க அப்படின்னும் போது நம்ம ட்ரேசிக்கு வந்து கோவம் வந்துடுது. இப்போ என்ன சொல்கிறேன்னா உனக்கு வந்து ஓரளவுக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு மரியாதை கொடுத்தேன், அதுக்கு எடுத்துக்கினால சின்ன பையன்றதை காமிச்சிட்டல, உனக்கு என்னடா தெரியும் பெரியவங்களோட பிரச்சனை பற்றி, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரிவு ஏற்படுது. அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் ஒரு மேட்ச், அந்த இந்த பிரிவு வந்து மேட்ச்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இவங்க ரெண்டு பேராலையும் ஒழுங்காக விளையாட முடியல, அதனால ராப்டர் அப்படின்ற ஒரு டீம் கிட்ட படுதோல்வியாக அவங்க தோக்குறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சா. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராமல் போலுக்குது, அவனுக்கு பிடிக்கவே இல்லை இப்போ இந்த கேம் விளையாடுறது எல்லாமே, ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி வந்து நம்ம ஹீரோ வந்து தத்தெடுத்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. அப்படி அவங்க பார்த்து பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மேனேஜரால் தடுக்கவே முடியல இந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க, ஏன் அவன் தடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இவனால் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் இவனை வச்சு சம்பாதிக்க முடியாது, கொஞ்சம் பெருசாக பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஆசியை கூப்பிட்றான், தம்பி இங்கே வாப்பா அன்றைக்கி ஏதோ ஒரு நைட்டு ஏதோ ஷூவை பற்றி சொல்லிட்டு இருந்தது என்ன மேட்ருன்னு போது, யோ அதை பற்றி சொன்னால் தான் நீ அடிக்க வரியன் போது, அடிக்கல மாட்டேன்ப்பா வா என்ன என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த ஷூ வந்ததுக்கப்புறமா தான் அவன் ஃபேமஸ் ஆனால், அந்த ஷூவில் ஏதோ இருக்குது அதை பிடுங்கினா அவன் கேலி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படி போதா கதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அடுத்த நாளே போயிட்டு, டேய் இங்கே பாடுறா அந்த பணக்கார வீட்டுக்கு டின்னருக்கு போகிறேன், இப்போ கூடவா இந்த ஷூவை போட்டுன்னு போவேன், இதை கழட்டவே மாட்டியா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணினா உனக்கு ஃபேமிலி கிடைக்காது, அவங்க நல்ல ஃபேமிலியாக தருவாங்க, உனக்கு நல்லா பார்த்துப்பாங்க போலுக்குது, இந்த ஷூ போட்டுன்னு போடா அவங்க ரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஷூவை கொடுக்குறான்.
சரின்னு சொல்லிட்டு உனக்கு யோசிக்கிறேன், இவனுக்கு ஃபேமிலி தான் பிடிக்கும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறேன்னா ஓகே பாஸ் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாற்றிக்கிட்டு அந்த ஷூவை எடுத்துன்னு போயிட்டு நம்ம மார்ஃபிக்கிட்ட தான் கொடுக்குறாங்க. நீங்கள் பாரு மச்சான், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உனக்கு தெரியும், நல்லா பத்திரமா பார்த்துக்கோ, உன்னை நம்பி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு, திரு திருன்னு பார்த்துட்டு ஷூவை போடுறாரு. இந்த ஷூவை போட்டோன்னு இவருக்கு கனவுலாம் வருது, இவர் ஃபேமஸ் ஆகிற மாதிரி. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் வந்து இந்த மார்ஃபிக்கிட்ட தான் அந்த ஷூ இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, அவன் மார்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோடைய கடைசி ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதை கையில் வச்சு தான் வந்து டெய்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த ஃபோட்டோவை பிடுங்கி அவனை கொண்டு வந்து இந்த ஆசி பையனுடைய கேங்கை வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை கொளுத்தி ஒழுங்காக கொடுக்குறியா இல்லைனா ஃபோட்டோவை எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாமல் அந்த ஷூவை வாங்க கொடுத்துட்றான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் நம்ம பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த ராப்டர்ன்ற டீம் நடக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டு அந்த சின்ன பையனால தான் அந்த டீம் வந்து ஜெயிச்சுட்டு இருக்குது, அவன் வராமல் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசிடுறான் அந்த டீம் கூட. இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, அந்த பணக்கார வீட்டில் வந்து ஒரு இதுவாக போயிருக்கான், ஒரு கெஸ்ட் மாதிரி போட்டிருக்கான், ஒரு ட்ரையல் மாதிரி வந்திருக்கான். ஸோ அவனுக்கு சாப்பிட கூட தெரியல, எல்லாத்தையும் கீழே கூட்டிகிட்டு இருக்கான். அவங்க வந்து ரொம்ப நீட்டாக சாப்பிட்றவங்க, இருந்தாலும் வந்து அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேசி ப்ரோ வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாரு, இவன் இல்லாததை வந்து நினச்சி சே அந்த பையனை ரொம்ப திட்டமே, அவன் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு மனசு விட்டு பேசுகிறாரு. ஸோ அவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருது இந்த சின்ன பையன் சொன்ன மாதிரியே. ஸோ இதை சந்தோஷமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு நம்ம ட்ரேசி வந்து, டே எப்ரா இருக்க, சாரிடா அவங்க கூட பேசாமல் இருந்துட்டேன், தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அண்ணே அதெல்லாம் விடுங்க, இங்கே பார்த்தீங்களா இவங்க தான் வந்து என்னை அடாப்ட் பண்ண வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் இவங்க தான் என் பேரண்ட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. சரிண்ணே அதெல்லாம் விடுங்கண்ணே, இன்றைக்கி முக்கியமான மேட்ச்சு, சும்மா கலக்குறோண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் ரொம்ப டென்ஷனாக வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பிளான் எல்லாம் போட்டுங்கிறாங்க, இது அப்படி போகணும் அது இப்படி வரணும் அப்படின்லாம் பிளானை போட்டுன்னு நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம மார்ஃப் மச்சான், எங்கிருந்து ஷூவை பிடிங்கிட்டானுங்கடா, டே என்ன சொல்கிற யார்டா பண்ணுதுன்னு, இதெல்லாம் வேற யாருமே இல்லைடா நம்ம இன்சார்ஜ் பையன் தான்டா, சாரி மச்சான் நான் மஞ்சு என்னை நம்பி கொடுத்த, அவன் எங்கள் அம்மா ஃபோட்டோ தான் எரிக்க போனான்னு போது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வேற எங்கே கொண்டு போயிட போகிறான், அங்கே தான் வச்சிருப்பான், இதோ வரணா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து ஒரு மீன் பாடி வண்டி எடுத்துக்கிட்டு டக்குனு அவனோட ஆஃப்னஜ் ஓமுக்கு போகிறான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க அவன் எங்கேயோ ஒழிச்சு வச்சிட்டான், கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று திரட்டுறான், இருக்கிற எல்லா பசங்களையும் கூப்பிட்றான், இங்கே பாருங்க நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஆனால் இப்போ ஒரு அந்நிய நாட்டு சதி நம்மளுடைய நல்லதெல்லாம் கெடுக்க பார்க்குறான், அதனால நம்மளாம் ஒன்று சேர்ந்து தான் இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான பண்ணி அவன் உட்காந்து மேட்சை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இவங்களாம் பிளான் பண்ணி யாருக்கும் தெரியாது, இப்படி ஒழிஞ்சு அப்படி ஒழிஞ்சு அப்படியே அவன் அட்டாக் பண்ணி டேப்பால் சுற்றிடுறாங்க. ஒழுங்கு மரியாதை சொல்லு, எங்கே இருக்கு ஷூ அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லவே மாட்டேன்றான். அப்படி இப்படின்னு இவன் மிரட்டி கேட்டுகிட்டே இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஆசி பையன் வந்துடுறான். நேரம் வந்துட்டு வந்து டேப்பை பிக்கலான்னு போகிறான். பாருங்க இங்கே பார்மச்சான், ஒரு விஷயம் சொல்லிட்டு கேளு, உனக்கும் எனக்கும் ஆயிரம் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று, இவன் வேற காசுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கான், என்ன விட்டுரு, இதுக்கப்புறம் இவன் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது டக்கு நான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சார்ஜ் வந்து டேய் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதான் முட்டாள் அப்படின்னு சொல்ல, என்னது யார் முட்டாள், மகனை இரு உண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆசியை போட்டு அடிச்சுட்டு நேத்தரம் மச்சான் அவனுக்கு ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஷூ எடுத்து கொடுக்குறான். எடுத்து கொடுத்த உடனே பார்த்து என்ன பண்ணுன்னா, பசங்களை இப்போ நம்ம வேகமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேல்வின் இல்லாமல் மேட்ச் ஒழுங்காகவே போல, அவன் அந்த இடத்துல இல்லை, ரொம்ப ஸ்கோர் கம்மியாக இருக்குது, இந்த கோச் வேற பயங்கரமாக டென்ஷனில் இருக்காரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக கிளம்பும் போது இந்த இன்சார்ஜ் வந்து ஆப்போசிட் டீமுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், நான் தடுக்க பார்த்தேன் முடியல, அவங்க கிளம்பிட்டானுங்க, நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து அடியால் அனுப்பிடுறானுங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சேஸ் இருக்குது, அவங்க சேஸ் பண்ண நம்ம பசங்களாம் தப்பிச்சு தப்பிச்சு ஓட, ஆனால் நம்ம ஆர்ஃபன் பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து மற்ற எல்லாரையும் சமாளித்து நம்ம ஹீரோவை எப்படியோ ஸ்டேடியமுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸ்டேடியமுக்குள்ளே வரலான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த இன்சார்ஜ் வந்துட்டான், நான் உன்னை விட மாட்டேன்டா, என்னை பணக்காரனாக விடாம தடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயிலே ஒன்று வச்சுட்டு இப்போ நேரம் அந்த ஷூவை போட்டு ஸ்டேடியமுக்குள்ளே வந்தால் இப்போ கோச் கத்த ஆரம்பிச்சிடாரு, உனக்கு எவ்வளோ திமிருந்ததுன்னா கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லாமல் அடிக்கடி காணாமல் போவ, நீ பெஞ்சிலேயே உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து இப்போ இந்த டீமே வருது, இங்கே பாருங்கள் கேல்வின் இல்லாமலாம் விளையாட முடியாது, ஆல்ரெடி நம்ம ரொம்ப மோசமாக இருக்கும், இவன் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நிற்கிறாங்க. கோச்சுக்கு வேறு வழியே இல்லை, கோச்சிக்கிறாரு, கோச்சிக்கோ கோச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனை இறக்கி விட்றாங்க. அவ்வளோதான், நம்ம பையன் கையில் பால் வந்தோன்னு தெரியும்ல அவனோட ஸ்லாங் என்னன்னு சொல்லிட்டு சும்மா பொழந்து கட்டுறான். ரொம்ப லோவாக இருந்த அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொண்டு வந்துடும், ஆல்மோஸ்ட் ட்ரா அந்த நிலமையில வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக்கு, பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கோலை போட்டால் வந்து ஈவன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோலை போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறான் நம்மால், கரெக்டாக கோலை போட்டுடுறான். ஆனால் அவன் கோலை போடும்போது எல்லாரும் அவன் மேலே வந்து விழுந்துடுறாங்களா, இப்போ எழுந்து பார்த்தா அந்த மின்னல் ஷூ அவ்வளோதான் கிழிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம ஹீரோ ஒன்று மாதிரி விட விட நாய் போயிடறான், பயப்பட ஆரம்பிக்கிறான், இப்போ அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ட்ரேசி வராது, என்னடாச்சு ஏந்துடா, ஒரே ஒரு கோல் தான் போட்டால் விண்ணுடா நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, நான் இவ்வளோ நாள் கோல்லாம் போடலண்ணே, இதுக்கெல்லாம் காரணம் இந்த மேஜிக் ஷூ தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே என்னடா சொல்கிற, ஆமாம் நான் உண்மை தான், இந்த ஷூவால் தான் எனக்கு இவ்வளோ பவர் கிடச்சிதுன்னு இப்படி விளாட்னும் போது, டே சின்ன பையன்றதை நொடிக்கு ஒரு முறை நிரூபிச்சிட்டே இருக்காதுரா, இந்த ஷூலாம் கிடையாது, உண்மையிலே உனக்குள்ளே தான் இருந்தது, இது மேஜிக் ஷூன்னு நம்பிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நான் பின்ன இல்லையா, மேஜிக் ஷூலாம் கிடையாது, தம்மா தூண்டு ஷூ மேலே வச்சிருந்த நம்பிக்கையை உன் திறமை மேலே வைக்கணும்ண்ணா, நீ இப்போ வா, எனக்கு உன் திறமை மேலே நம்பிக்கை இருக்கு,
இருக்குது, இந்த டீமுக்கு நம்பியிருக்கு, இந்த மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, வாடா அடிச்சு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாரு நம்ம ஹீரோ வந்துட்டான். செம்ம கான்ஃபிடென்ட்டு. ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் கான்ஃபிடென்ட்டுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்மளுக்கு லைட்டாக பயம் இருக்குது, ஆனால் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்கிட்டான், லாஸ்ட் கோல் போடணும், நம்ம பையனை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ இவன் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறான், நான் தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக த்ரோ பண்ணால் மிஸ் ஆச்சுன்னா டீம் தோற்றுறோம்ல, அதனால இவன் என்ன பண்ணுறான்னா இவன் திறமையை யூஸ் பண்ணி அப்படியே டக்குன்னு பாலை வந்து நம்ம ட்ரேசி கிட்ட பாஸ் பண்ணி விட கரெக்டாக ட்ரேசி போட்டு அது கோல் ஆயிடுது. அவ்வளோதான், டீம் வின் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ஆரவாரம் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்மளால. அப்படியே பேட்டிலாம் எடுக்க வராங்க. அப்போ அவன் சொல்லிடுறான், இதுதான் என்னோட லாஸ்ட் கேமு, நான் நார்மலான ஒரு பையனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அப்படியே அந்த ஸ்டேடியம் ஒரு தடவை பார்க்குறான், அப்படியே சுற்றி பார்த்துட்டு என் வாழ்க்கையில் இதை மறக்கவே முடியாது சொல்லிட்டு கோச் கிட்ட போய்ட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் கோச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ஃபனேஜ்கே வந்துடுறான் பையன். அப்போ தான் கேட்குறாங்க, டி என்னடா மச்சான் இங்கே நின்றுட்டு இருக்க, உன்னை ஒரு பணக்காரங்க தத்தெடுத்துட்டு போனாங்களே அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து எனக்கு செட் ஆகலடா, அதெல்லாம் ரொம்ப பணக்காரங்களாம் இருக்காங்க, நம்ம இப்படி இருந்தோம்ல, இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் உனக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்குமே, அதுக்கு என்ன பண்ணுறது, என் தலையில் எழுதி வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏகப்பட்ட பொருட்கள்லாம் வந்து இறங்குது. என்னடா இது, இவ்வளோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க, யாரா இதுன்னு பார்த்தா நம்ம ட்ரேசி அவங்க ஃப்ரெண்டு அந்த டீமே வந்து இறங்கியிருக்குது. இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து பயங்கரமான ஸ்பான்சர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரேசிங்க வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம ஹீரோவை தத்தெடுத்துட்டு போகலாம் தானே. ஏண்டா நான்லாம் தத்தெடுக்க கூடாதா, அம்மா அப்பா தான் தத்தெடுக்கணுமா, அண்ணன் தத்தெடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அப்படியே கட்டி பிடிச்சி, என் அண்ணனா ஆல்ரெடி இருந்துட்டேன், எனக்கு அப்பாவா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோம்னா அவர் அப்படியே மெய் செலுத்து போயிடறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த மார்ஃப் வரான், சரி ஒரே ஒரு ரூல் தான் இருக்குது, என்ன அடாப்ட் பண்ணனா அவனையும் சேர்த்து தான் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்னடா ஜமாயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான், இந்த சின்ன பையனோட வாழ்க்கையே மாறுது. நம்ம ட்ரேசி கூட ரொம்ப சந்தோஷமா, அவர் குழந்தையா மாறிட்டாரு, அவர் அப்பாவா இல்லை குழந்தையா மாதிரி நம்ம பசங்க கூட பயங்கரமாக விளையாடிட்டே இருக்கும்போது நம்ம யோசிப்போம், ஏன்டா மூணு பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ரெண்டு பேர் மட்டும் தத்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க, அந்த சைனா பொண்ணை வேற ஒரு ஃபேமிலி தத்தெடுத்து அவர் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஸோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அப்படியே சந்தோஷமா இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, ஒரு நார்மல் ஃபீல் குட், நல்லா ஜாலியாக போகும், அவ்வளோதான். இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும் அதான் சொன்னேன். ஸோ ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.